ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சந்திரசேகர் மதுரையிலேருந்து பேசுகிறேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்போ மறுபடியும் உங்களுக்கு வந்துட்டு நான் நிறையா இந்த மழை சீசன் ஆரம்பித்ததுனால சில டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இப்போ வந்துட்டு புறாக்கள்னு சொல்கிறத விட விலங்கினங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு அதாவது அதோட அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட ஜெனரேஷனை வந்துட்டு பாதுகாக்கிறதுக்குன்னு கடவுள் சில யுக்திகளை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எல்லா பறவை இனங்களும் புறாக்களில் இருக்கட்டும் விலங்கினங்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்துட்டு அதோட ஜெனரேஷன், அதாவது இப்போ முட்டை விட்டுருக்கு இல்லை குட்டி போட்டிருக்குன்னா அதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும், எதிர்ப்பு சக்திக்கு என்னென்னலாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத எல்லா இனங்களுக்கும் கற்றுருக்கோம். கொஞ்சம் இல்லை வந்துட்டு செரிமான பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு, அதாவது நான் சொல்கிற தவிடல் புறாக்கள், காட்டு மேய்ச்சல் போகுது பார்த்திங்களா, அந்த புறாக்கள் என்னென்னலாம் வந்துட்டு அது வெளியே போய் மூலிகையிலோ மண்ணோ எதை அதெல்லாம் எடுக்குது அப்படின்ட்டு சில பொருட்களை நான் பார்த்து எடுத்து வந்திருக்கேன். நான் தவிடால் புறாக்கள் கீழே வளர்த்ததை எதை அதெல்லாம் சாப்பிடுது, இப்போ சளி பிடிச்சிக்கிச்சுன்னா இல்லை தலை சுற்று ஒரு மாதிரி அந்த புறா இறையே திங்கலைன்னா அது போய் என்ன மூலிகையை திங்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பார்த்துட்டு கொஞ்சம் சேகரிச்சிருக்கிறேன். இப்போ பொதுவாக சொல்லப்போனால் நீங்கள் பேசிக்காக இப்போ இந்த சீசனுக்கு வந்துட்டு கூண்டு வச்சுருக்கீங்கன்னா அந்த மாதிரி வச்சுருக்கேன்னா ஃபுல்லாக வந்துட்டு கவர் பண்ணி ஒரு பேப்பரோ ஏதோ போட்டு நல்லா ஃபுல்லாக கட்டிடுங்க. நைட்டு அடைக்கையில் பகலையில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம், டஸ்டெல்லாம் வெளியே போயிடும். நைட்டுக்கு வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் போட்டு அப்படியே கட்டிடுங்க. பகலையில் அப்படியே நான் இன்னும் ஓப்பன் பண்ணலை, க்ளோஸ் பண்ண அப்படியே இருக்குது. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஈரக்காற்று உள்ளே போகாமல் கொஞ்சம் இருக்கும், அந்த புறாக்களோட தட்பாட்ப நிலை வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா மெயின் வந்துட்டு வாட்டர் தான், தண்ணி வந்துட்டு சுத்தமாக இருக்கணும். நீங்கள் அப்பப்போ தண்ணி மாற்றணும். இந்த மாதிரி ட்ரேயில் ரெண்டு தட்டு நிறையா தண்ணி வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு அந்த எச்சம் படாத அளவுக்கு தண்ணி குடிக்கணும். நான் அந்த இதில் ஸ்ப்ரிங்க்ளர் மாதிரி அந்த ட்ரேயில் தான் வைப்பேன், இப்போ எமர்ஜென்சிக்கு அதில் ஊற்றி வச்சுருக்கேன். நீங்கள் ரெண்டு தட்டில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா குளிக்கிறது இந்த மாதிரி தட்டில் குளிச்சுக்கும், குடிக்கிறது அந்த மாதிரி சின்ன ட்ரே வச்சிட்டிங்கன்னா அது குளிக்காத அளவுக்கு இருக்கணும். ஸோ அதுதான் வந்துட்டு செட் ஆகும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அது போக பார்த்திங்கன்னா புறாக்களுக்கு வந்துட்டு சில கீரை வகைகள் அது என்னென்னலாம் சாப்பிடும் அப்படிங்கிறத நான் பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு முருங்கைக்கீரை, உங்களுக்கு எல்லாமே தெரியும். இது கண்டிப்பாக வாரத்துக்கு நாலு தடவை அஞ்சு தடவை உங்களுக்கு கிடைக்கிறப்பெல்லாம் ஒடிச்சு போடுங்க, அதுவே ஒரு உங்களுக்கு பெரிய சத்து. இந்த முட்டை விட்டு குஞ்சு பறித்த புறாக்கள்லாம் அந்த கீரையை வந்து நல்லா சாப்பிடும். இன்னொன்று பார்த்திங்கன்னா கீழாநெல்லி, நீங்கள் பார்த்துருப்பீங்க கீழாநெல்லி. கீழாநெல்லி போட்டிங்கன்னா கீழாநெல்லி நல்லா சாப்பிடும். நம்ம புறா வந்துட்டு நிறையா பார்த்துருக்கேன், தவிடால் புறாக்கெல்லாம் முட்டை விட்டு குஞ்சு பறிச்சுன்னா இந்த கீழாநெல்லி விதை இந்த தலைகளை எல்லாமே போய் வந்துட்டு ஃபுல்லாக கொத்தும், இதை நான் பார்த்துருக்கேன். ஸோ அதுவும் வந்துட்டு நம்ம மாடி மேலே வறக்கிறதுனால இது இந்த புறாக்கள்லாம் ரெக்க வட்டி போட்டிருப்போம், கரண புறாக்கள் போய் ஏற திங்காது அந்த மாதிரி. ஸோ அந்த புறாக்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா இது கீழாநெல்லி, இதுவும் நல்லா சாப்பிடும். இது செடியோடு இருக்கையில் அது பிடுங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், பாருங்கள் நல்லா எடுக்குது, ஃபுல்லாக எல்லாத்தையுமே எடுத்து அந்த விதைகள் அந்த இலை எல்லாமே சாப்பிட்றோம். இது பொங்கப்பூ, இந்த பொங்கலுக்கு வந்துட்டு ஒரு சில இந்த பூ பொங்கப்பூன்னு சொல்லுவாங்க, இதுவும் நல்லா சாப்பிடும். அது போக வேறு நீங்கள் வாட்டரில் கலந்து வைக்க வேண்டியது துளசியும் இந்த ரெண்டு மூலிகை. துளசியை வந்துட்டு பொதுவாகவே நீங்கள் தண்ணியில் லேசாக கையில் தரையக்கூட உள்ளே போட்டுருங்க. இது ஓமவல்லி, ஓமவல்லி எங்கம்மா, ஓமவல்லியும் வந்துட்டு இது இந்த ஓமவல்லி இதெல்லாம் நீங்கள் லேசாக தண்ணிக்குள்ளே ஊற போட்டபடியே அப்படியே விட்டால் கூட போதும், அதுவும் குடிக்கும். இல்லை நீங்கள் சும்மா போட்டாலும் நம்மளுக்கு துளசியெல்லாம் சாப்பிடும், அது மெயின். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சீசனுக்கு வந்துட்டு நல்ல மிளகா பழம், வேறு ஒன்றும் கிடையாது. இதில் வந்துட்டு குட்டை மிளகா இருக்குது பாருங்கள், குடம் மிளகான்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மிளகா காட்டிலும் இதோட விதைகளை தான் அது அதிகமாக சாப்பிடும். ஸோ அந்த விதைகளில் வந்துட்டு புறாக்களுக்கு நீங்கள் எப்போவுமே போடுங்க. நல்லா குஞ்சு காப்பாற்றுலேருந்து தலை சுற்று வர்றது, சளி பிடிக்கிறது, இந்த மழை காலத்துக்கு வந்துட்டு இது ரொம்ப நல்லாயிருக்கு. என்னை பொறுத்த வரையும் நான் நிறையா பேர் பார்த்துருக்கேன், திருநெல்வேலி சைடெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விதை தான் போடுவாங்க. அது அரைச்சி மிளகா பொடியை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பொடியை உருட்டியெல்லாம் அப்படியே வச்சுருப்பாங்க திங்கம். நம்ம அந்த செம்மண்ணில் கலக்கிறது வேறு. ஸோ இது ராவாகவே போடலாம். நீங்கள் அந்த விதையாக கடைகளில் கேட்டால் கூட அந்த மளிகை கடையில் கொடுப்பாங்க,
ஸோ இந்த விதையெல்லாம் நீங்கள் இப்படி இது பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாகவே சாப்பிட்றோம். இந்த குஞ்சு பறிச்ச டயத்துலலாம் அந்த விதை நல்லா சாப்பிடும். இந்த நெட்டு மிளகாங்கிறனால விதை இல்லை. புட்ட மிளகானீங்கன்னா அவங்களுக்கு நிறையா விதைகள் இருக்கும். இந்த முட்டை விட்டு குஞ்சு பறிச்ச டயத்தில் அவங்களுக்கு இது நல்லா சாப்பிடும். அவ்வளோதான். ஸோ அதனால் பார்த்துங்க உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படுது, தவிடால் புறாக்கள் எங்கெங்கெல்லாம் எப்படியெல்லாம் இற சாப்பிடுது அப்படிங்கிறத, கீழே மண்ணில் என்னென்னலாம் சாப்பிடுது அப்படிங்கிற பார்த்துட்டு, நீங்கள் மாடி மேலே வளர்க்குறவங்க அந்த புறாக்களுக்கு வந்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்து போடுங்க, சாப்பிடும். இதுவே பாதி எதிர்ப்பு சக்தி வந்துடும், சளியோ மற்ற அம்மை இந்த மாதிரியெல்லாம் நோய்கள் வர்றது கொஞ்சம் குறையும். ரெண்டாவது வந்து கூண்டை ஹைஜீனிக்காக வச்சுக்கங்க, ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணி அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு, இந்த மாதிரி மூலிகைகளை வந்துட்டு நீங்கள் மழை காலத்தில் ஃபுல்லாக நீங்கள் இப்படி போட்டுக்கிட்டே இருக்கலாம். மேக்ஸிமம் 10 மணிக்கு கூண்டு திறக்கிற மாதிரி பாருங்கள். மழை காலத்தில் வெயில் டைம் வர்ற மாதிரி கூண்டு திறங்க. சாயந்தரம் மழைகளை பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா கூண்டை திறந்து விட்ருங்க, உள்ளே ஆட்டோமேட்டிக்காக அடைஞ்சிரும். மதிய டயத்தில் வந்துட்டு இந்த காலை டயத்தில் மழை பெஞ்சுன்னா அது குளிக்கும். பொதுவாக வந்துட்டு மழை பெய்கிற டயத்தில் மழையில் நனையிற நல்லது தான், ஆனால் ஈவினிங் டைம் தேவையில்லை. காலையில் டைமோ இல்லை மதிய டைமோ மழை பெஞ்சுன்னா புறாக்களை திறந்து விட்ருங்க. அடைச்சி போட்டிங்கன்னா அந்த சேஞ்ச் ஆகும். ஸோ இது ஹீட்டு கூடும், வெளியே உள்ள ஹீட்டு ஃபுல்லாக குறைஞ்சிரும். மாடியில் இருக்கிறதுனால அந்த தகரத்தில் அந்த உஷ்ணம்லாம் அதிகமாக அடிக்கும், அதுக்கும் வந்து கண்ணு வலி வரும். நீங்கள் மழை பெஞ்சுன்னா புறாக்களை வந்து வெளியே திறந்து விட்ருங்க, நல்லா வந்துட்டு நனையட்டும். அதுவாக குளிச்சிரும், நம்ம போய் அதை விரட்டணுங்கிற அவசியம் இல்லை. திறந்துட்டிங்கன்னா எல்லா புறம் ஆட்டோமேட்டிக் குளிச்சிரும். ஸோ நான் வெளியே உள்ள தட்பவெப்ப நிலைக்கு ஏற்றது மாதிரி அதோட உடனோட உஷ்ணத்தை வந்து குறைச்சிரும். ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்க. மேக்ஸிமம் அந்த மாதிரி மூலிகை லெவலில் கொடுத்தீங்கன்னா புறாக்கை வந்து ப்ரீடிங் ஆகிறதும் அது போகிறதுக்கு முட்டை விடாமல் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. என்னதான் இங்கிலீஷ் மெடிசன் கொடுத்தாலும் நம்ம இந்த கை வைத்தியம்னு சொல்லுவாங்கள்ல இந்த யுத்தி தான் நல்லாயிருக்கும். ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.